கேபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். 63 நாயன்மார்களுடைய பெருமைகளை தாங்கி வருகின்ற பெரிய புராணர் என்கின்ற நிகழ்ச்சியிலே தற்பொழுது தொகுப்புரையை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கின்ற போது, பெரிய புராணம் என்கின்ற நூலினுடைய அமைப்பு முறை, பெரிய புராணத்திலே நாயன்மார்களினுடைய ஊர், நாயன்மார்கள் முத்தி பெற்ற தினம், பாடல் பெற்ற திருத்தலங்கள், இவ்வாறு பெரிய புராணத்திலே நாயன்மார்களுடைய மரபுகள், நாயன்மார்கள் செய்த செயல்கள் போன்றவற்றை சுமந்து கொண்டு வந்திருக்கின்றது இந்த கேபிட்டல் தரிசனத்தினூடாக வந்த பெரிய புராணம் என்கின்ற சிறப்பு நிகழ்ச்சி. இருந்தாலும் நான் இது ஆரம்பத்திலே சில சில இடங்களிலே இந்த முக்கியமான ஒரு பணி செய்த எங்களுடைய சேர்க்கலாரை பற்றி நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். இருந்தும் இன்னும் பல அரிய விடயங்கள் என்னுடைய சிந்தனையில் வந்திருப்பதனால் மீண்டும் ஒரு முறை சேர்க்கலார் பெருமானை கேபிட்டல் தரிசனத்துக்கூடாக உங்களுடைய இல்லத்துக்குள் அழைத்து வரலாம் என நினைக்கிறேன். அந்த வகையிலே டாக்டர் ராசமாணிக்கனார் பார்வையிலே பெரிய புராண ஆராய்ச்சியிலே சேர்க்கலாரை பற்றி அவருடைய அவர் கூறுகிற சிந்தனை, அவருடைய சொல்லாட்சி சிந்தனை திறனை பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது, சேர்க்கலார் குன்றை நாட்டு குண்டூரிலே வேளாறு மறைவிலே அவர் தம்பி பாலவராயினர் குன்றத்தூரில் சேர்க்கிறார் கோயில் என்றும் இருக்கிறது. ஆகவே சேர்க்கலாருக்கு ஒரு கோயில் கட்டியிருக்கிறார்கள். கண்ணகிக்கு சிலைதான் இங்குண்டு, சீதைக்கு சிலையே கிடையாது என்று சினிமா பாடல்களில் போல சேர்க்கலாருக்கு கோயில் இருக்கிறது. அருமையான விஷயம். அதே போல அதற்கு அண்மையிலே பாலராவாயர் குளமும் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சேர்க்கலார் மரபுக்கு அங்கு வாழ்கின்ற அந்த மரபு, அந்த பரம்பரை என்று மார்தட்டை சொல்லுகின்ற ஒரு குலம் இப்பொழுதும் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சேர்க்கலார் ஆதரித்த அரசன் அனபாயன் என்பதை சிறப்பு பேராக கொண்டவர், சேர்க்கலார் சோழ அரசனின் தலைமை அமைச்சராக இருந்தவர், அங்கனம் இருந்து உத்தம சோழ பல்லவராயன் என்கின்ற பட்டமும் பெற்றவர், அதே போல சோழ நாட்டு திரு நாகேச்சரத்தில் ஈடுபட்டவர், இந்த நினைவு கொண்டு குன்றத்தூரிலே அப்பெயரால் கோயில் கட்டியவர், குன்றத்தூரில் இவர் வேளார் ஒரு கோவில் இருக்கிறது. மேற்கண்ட காரணங்களைக் கண்டு ஆராய்ந்து பார்த்தால் சேர்க்கலார் தான் பெரிய புராணம் பாடியவர் என்பது திட்டத்தெளிவாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த நிகழ்ச்சி நிறைவுப்பாகத்தை அடைந்தாலும் இப்பொழுது முக்காவாசிப்பாகத்தை தாண்டி கொண்டிருக்கிற நேரத்திலும் ஒருவேளை சேர்க்கலார் இல்லாமல் பெரிய புராணத்தை வேறு யாரும் இயற்றியிருந்தால் நிகழ்ச்சியை தலைகீழாக மாறியிருக்கும். ஆகவே நூலிலே ராசமாணிக்கருடைய ஆதாரத்தின்படி சேர்க்கலார் தான் இதை உருவாக்கியவர் என்பதை மீண்டும் ஒரு இடத்திலே பறைசாற்றியிருக்கிறோம். சைவம் வளர்த்த சோழ பேரரசர்களை பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது, உண்மையிலே விஜயாலய சோழன் மரபில் வந்த சோழ பேரரசர்கள் அனைவருமே சைவ சமயத்துக்கு தம்மை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறார்கள். தில்லை பெருமானை தம் குலநாயனாக கொண்டு அவர்கள் இலக்கியத்தில் கல்வெட்டுக்களிலும் சான்றாதாரணப்படுத்தியிருக்கிறார்கள். ஆதித்ய சோழன் மகனே முதல் பராந்தக சோழன், இவன் தில்லை சிற்றம்பலத்திலே பொன் வேய்ந்தவன் என்று சொல்லப்படுகின்றது. இதே பரம்பரையில் வந்தவனே இரண்டாம் குலோத்துங்கன், இவன் அனபாயன் என்ற சிறப்பு பெற்றிருக்கிறான். இவனை பற்றி பெரிய புராணம் கூத்தர் அபாடிய உலாவும் பிள்ளை தமிழும் தக்காய பரணியும் பல செய்திகளை உங்களுக்கு தாங்கி வந்திருக்கின்றன. அனபாயன் பற்றி சேர்க்கலார் என்ன சொல்லுகிறார்? அனபாயலனை பற்றி சொல்லுகின்ற போது சேர்க்கலார், அனபாய பேரம்பலம் பொன்வேய்ந்தவன் சிறந்த சிவபக்தன் செங்கோல் அரசன் என்று சொல்லுகிறான். ஏனென்றால் இவர்தான் அவருடைய முக்கியமான முதலமைச்சராக இருந்திருக்கிறார். தில்லை நகர்மணி வீதி அணிவிளக்கு சென்னேடு அனபாயன் என்று சேர்க்கலார் அழகாக குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல சுந்தரரை பற்றியும் ஒரு சில விடயங்கள் நாங்கள் குறிப்பிட வேண்டும். காரணம், பெரிய புராணத்தினுடைய கதாநாயகனாக சுந்தரை பார்க்கின்ற மரபு ஒன்று. அந்த வகையிலே சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய திருத்தொன்ற தொகை, பிறந்ததும் பறவையார் காதல் மனம், நிகழ்ந்ததும் திருவாரூரில் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த திருத்தொன்ற தொகையை வைத்தே சுந்தரரை காப்பிய தலைவனாக கொண்டு பெரிய புராணம் பாடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை சுந்தரர் இல்லாவிட்டால் எங்கள் கரங்களில் பெரிய புராணம்
இருப்பதற்குரிய வாய்ப்பு இல்லை என்று சொல்லலாம். அந்த வகையிலே இந்த சேக்கிழாரனுடைய சிறப்புகளை மேலும் நாம் பார்க்கின்ற போது, உண்மையிலே இந்த சேக்கிழார் பக்தி சுவை நனி சொட்டச் சொட்ட பாடியது மட்டுமன்றி காவிய சிறப்புடன் கூடியதாக, அதே நேரத்திலே சேக்கிழாரின் நெஞ்சம் திருவருளிலே தேய்ந்த நெஞ்சமாக இருந்திருக்கிறது. அந்த வகையிலே அவர் வாழ்வும் வளம் நிறைந்ததாக, கல்வியில் வல்லவராக, அதேபோல சிறு தெளிந்த சிந்தனையுடையவராக, சிவனரை சார்ந்த மார்க்கமுடையவராக இவர் வாழ்ந்திருக்கிறார். அந்த வகையிலே பெரிய புராணத்தை தொண்டர் சீர் பரவுகின்ற செல் செஞ்சொற்காப்பியத்தினை எடுக்கும் மாக்கதை என்று பாடத் தொடங்கினார் சேக்கிழார். பெரிய புராணம் என்று இதற்கு பெயர் சூட்டவில்லை. பெரியோர் வரலாறை கூறுவதனால் ஓதுவோருக்கு பேசற்கரிய பெருமை சேர்ப்பதனாலும், பிறவாயாக்கை பெரியோன் பெருமையை அப்பெரியோன் அடியார்களுக்கு எளியவனாக எழுந்தருளி இருப்பதனாலும், இந்த பெருமையை எடுத்து விளக்குவதாலும், இதனை அடியொத்தியதாக பெருநூல் தோன்றாமையினால் பெரிய புராணம் என்று பாராட்டப்பட்டது. ஒருவேளை எடுக்கு மாக்கதை என்கின்ற நூல் தோன்றியதுடன் ஏதாவது வேறு பெரிய நூல்கள் தோன்றியிருந்தால் இந்த பெரிய புராணத்துக்கு பெயர் வேறாக இருந்திருக்கும், அல்லது வேறு ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும். அந்த வகையிலே இவ்வாறு தமிழிலே புராணங்கள் பல உண்டு. அவற்றில் சிறப்புடையனவும் உண்டு, சிறப்பில்லாதனவும் உண்டு. அந்த வரிசையிலே பெரிய புராணத்தை வைத்து நாங்கள் எண்ணுகின்ற போது, புராணம் என்று உலக வழக்கில் கூறினாலும் பெரிய புராணம் புனைந்துரைக்கப்பட்டது அன்று. அந்தொரு வரலாற்று நூல், வாழ்வாங்கு வாழ்ந்த சான்றோர்களுடைய சரித்திர நூல், பக்தி சுவை சார்ந்த நூல், திசையனைத்தும் பெருமையெல்லாம் தென்திசையை வென்றோர் செய்த திருநூல். அந்த வகையிலே சேக்கிழார் செஞ்சொற்காப்பியம் தமிழ்நாட்டின் தமிழ்மொழிக்கும் தமிழினத்துக்கும் தனி பேரரனாக அமைந்து தோடன்றி ஆக்கமும் வழங்கியிருக்கிறது. ஆகவே சேக்கிழார் பெரிய புராணத்தை உருவாக்கியது, பெரிய புராணத்தை ஓதும் பழக்கம் மேற்கொண்டால் மலம் அடங்கும், இங்கே முத்தி கிடைக்கும் என்பதை அழகாக சேக்கிழார் தன்னுடைய பெரிய புராணத்தின் வாயிலாக எங்களுக்கு கூறித்தந்திருக்கிறார், சொல்லி செய்து சொல்லி சென்றிருக்கிறார். ஆகவே நாங்கள் எல்லாம் பெரிய புராணத்தில் இதனை பார்த்து கொண்டிருக்கிற மாணவர்கள் எல்லாம் தங்களுக்கு விளங்கிச்சுதோ விளங்கவில்லையோ, இல்லத்துக்குள் நிச்சயமாக நீங்கள் பெரிய புராணம் என்கின்ற நூலை வாங்கி வைத்திருக்க வேண்டியது அத்தியாவசியமானது. அதனை பார்க்கின்ற போதெல்லாம் படிக்க படிக்க தூண்டும், படிக்க படிக்க உங்களுடைய மலங்கள் கெட்டு கட்டு போகும், மலங்கள் கெட மலபரிகாரம் நீங்கி சக்தி நிவாதத்தை அடைவீர்கள், சக்தி நிவாதம் வர வர முத்தி உங்களுக்கு தானாக வரும். ஏனென்றால் எங்களுடைய மண் பெரிய புராணத்தின் பின்னணியாக கொண்ட மண், எங்களுடைய ஈழ மண்ணில் நாவலர் பெரிய புராண சூஷணம் எழுதியிருக்கிறார், பெரிய புராணத்துக்கு உரிய எழுதியிருக்கிறார். ஏன் ஈழத்து சித்தர் ஜோகர் சுவாமி பெரிய புராணத்தில் அதிக ஈடுபாடுகளாக வாழ்ந்திருக்கிறார். ஆகவே நாங்களெல்லாம் இந்த பெரிய புராணத்தை கற்று தேய்ந்து ஒரு ஸ்திரமான நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக இறுதி முயற்சியாக கேபிட்டல் தரிசனமும் உங்களுடைய இல்லத்துக்குள் பெரிய புராணம் என்கின்ற நிகழ்ச்சியை கொண்டு வந்திருப்பதனால், இதை நீங்கள் இலகுவில் விளங்கிக் கொண்டிருப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.